இன்றைக்கி நம்ம கல்பனா பிளாஸாவில் நம்ம குக் வித் கோமாளி தர்ஷன் செஞ்ச பீனட் சாக்லேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேலே வந்து அவுட்டர் சாக்லேட் லேயர் உள்ள வித்து வந்து ஸ்டஃப்டு பீனட்ஸோட சூப்பரான எம்மையான ஒரு சாக்லேட் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பீனட் சாக்லேட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் 100 grams. உங்களுக்கு எந்த டார்க் சாக்லேட் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கிளாஸ் பவுல் வைக்கிறேன், அதில் வந்து சாக்லேட்ஸை நான் போடுறேன். இப்போ இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மெல்ட் ஆன பிறகு நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் மவுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் மவுல் இருக்கா, சிலிக்கான் மவுல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி அலுமினியம் மவுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வந்து சிலிக்கான் மவுலில் நான் இந்த சாக்லேட்டை வந்து ஊற்றுறேன். ஸோ வந்து எல்லா பக்கமும் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம அவுட்டர் லேயர் பண்ணுறோம். ஸோ அந்த அவுட்டர் லேயருக்கு தேவையான அந்த அவுட்டர் பக்கம் மட்டும் சாக்லேட்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிலிக்கான் கப்கேக் கப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் கப்ஸ் கப்கேக்ஸ்க்கு வர பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸை வந்து எல்லா எட்ஜஸ்லேயும் நல்லா தேய்ச்சிடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சாக்லேட் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நான் 10 minutes ஃப்ரீஸ் பண்ணுறேன், ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ அது ஃப்ரீசரில் அது ரெடி ஆகிறதுக்குள்ள நான் இங்கே ஸ்டஃபிங்க்கு தேவையான பீனட்ஸ் எடுத்துக்கினேன். இப்போ இந்த பீனட்ஸை நான் வந்து மிக்சியில் போட்டு 1/2 அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேனில் 1/2 cup சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். பாருங்கள் இப்போ சுகர் உருகி அப்படியே கேரமல் ஆக ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா கேரமலைஸ் ஆகிடும். இப்போ நம்ம சுகர் இந்த மாதிரி ஒரு கேரமலைஸ் ஸ்டேஜ்க்கு வரும்போது நான் இதில் 1 tablespoon பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா கரைஞ்ச பிறகு இதில் நம்ம வந்து 1/2 cup ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கேரமல் சாஸ் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கேரமல் சாஸும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்மளுடைய பீனட் பவுடர் வந்து 4 teaspoons நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஸ்டஃபிங். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த அவுட்டர் லேயரும் பார்த்திங்கன்னா நான் 10 minutes ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பாருங்கள் இது மவுல்டு வித்து வெளியே ஈஸியாக வர கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பீனட் ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓவர்ஃபில் பண்ணிடாதீங்க. உங்களுடைய அவுட்டர் லேயர் கவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பீனட் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் மறுபடியும் ஒரு சாக்லேட் லேயரை வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நான் மற்ற எல்லா சாக்லேட்ஸ்லேயும் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இதை நான் வந்து 15-20 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன், ஃப்ரீசரில் வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து பிளேட்டிங்க்கு ரெண்டு பக்கமும் சாக்லேட்ஸை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து நான் பீனட் பவுடரையே டஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அது இது பார்த்திங்கன்னா என்னுடைய சாக்லேட்ஸும் நான் 20 minutes ஃப்ரீஸ் ஆகிடுத்து. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாக்லேட், எம்மியாக அப்படியே அழகாக வருது மவுல்டை விட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அது வெளியே வரணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு நம்மளுடைய அந்த பீனட் பவுடரையே நான் மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட எம்மி எம்மி பீனட் சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி அது உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் உள்ளே இருக்கிறது நம்மளுடைய பீனட் கேரமலைஸ்டு ஸ்டஃபிங் மேலே அந்த அவுட்டர் லேயரோட சூப்பராக எம்மியாக ஒரு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக 1/2 hour உங்கள் வீட்டில் செய்யக்கூடியமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் வித் கல்பனா பிளாஸா. சி யூ டேட்டா.